நெக்ஸ்ட் பிக் ரேண்டமாக பார்த்தாச்சு. இப்போ ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இதனுடைய சிம்பிள் என்னது? லெஸ் தென். இதனுடைய சிம்பிள் என்னென்னா லெஸ் தென் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த பக்கம் மவுத் ஓப்பனாக இருக்குது? லெஃப்ட் சைடில் ஓப்பனாக இருக்குது. அப்போது லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூ அதிகமாக இருக்கும், இங்கே ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ கம்மியாக இருக்கும். ஓகேவா, அதுதான் மீனிங் இது கருத்து. ஸோ இப்போ நான் இஃப் கண்டிஷன் கொடுக்க போகிறேன். கண்ட்ரோலில் இஃப் கண்டிஷன், இஃப் கண்டிஷனில் ஏ உடைய வேல்யூ கிரேட்டரா ஸ்மாலான்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ நான் இஃப் கண்டிஷன் எடுத்துக்கிறேன். இப்போ ஏ உடைய வேல்யூ கிரேட்டரா இருந்ததா இருந்தா எனக்கு கேட்டோட சவுண்டு வர வைக்கலாமா? சரி ஓகே. இப்போ நான் இங்கே ஏவுடைய வேரியபிளை ஃபிட் பண்ணணும். ஸோ எடுத்துகிட்டு வந்து இங்கே ஏவுடைய வேரியபிள் வேல்யூ கொடுத்துட்றேன். ஏன் நம்ம இங்கே ஏ வேரியபிள் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும்? ஏக்கு இங்கே என்ன இருக்குது? டென் இருக்குது, அப்படியே ஏன் டென் கொடுக்கக்கூடாது? சரி, இப்போ நான் இங்கே டென் கொடுத்தா என்ன ஆகும்? இப்போ பாருங்களேன், போன கணக்குக்கு வேறு ரேண்டமாக இருக்கும் போது டென் இருந்துச்சு ஏ வேல்யூ, இப்போ இந்த கணக்கு என்ன ஆயிடுச்சு? த்ரீ. ஸோ ஆனால் இங்கே இஃப் டென்ன்றது நம்ம கொடுத்துட்டோம்னா அது பர்மனெண்ட்டாக அப்படியே தான் இருக்கும். இங்கே ரேண்டமாக மாறும்போது இங்கேயும் மாறாது. ஸோ உங்களுக்கு ரேண்டமாக மாறணுன்றதுனால தான் அந்த வேரியபிளே எடுத்துகிட்டு வந்து வைக்கும். ஸோ இங்கே ஏ வேரியபிள் என்ன வருதோ அதே வேல்யூ இங்கேயும் வந்துடும். ஓகேங்களா, அதுக்காக தான் இங்கே வேரியபிள் எடுத்துகிட்டு வந்து ஃபிட் பண்ணுறோம். இப்போ ஏவுடைய வேல்யூ கிரேட்டர் தான் இருந்தால் என்ன பண்ணலாம்? சவுண்டு வரைக்க சொன்னோம் இல்லையா, ப்ளே சவுண்டுன்னு சொல்ல. நம்ம இங்கே எது வரைக்கும் 100 வரைக்கும் கொடுத்துக்கலாமா? சொன்னா இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்க. ஏவுடைய வேல்யூ இப்போ என்ன இருக்குது? 64. அப்போது 50-ஐ விட அது அதிகம், அதனால் கேட்டு சவுண்டு வந்துச்சு. இப்போ பார்க்கலாமா மறுபடியும்? 21. ஸோ 21ன்றது 50-ஐ விட கம்மி, அதனால் சவுண்டு வரல. ஸோ லெஸ் தென் கிரேட்டர் தென் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் இப்போ நான் சொன்னலையே கிரேட்டர் தென் சொன்னாங்க மாதிரி, இப்போ அதே தான் லெஸ் தென். இப்போ இந்த பிளாக் எடுத்துடலாம். இப்போ என்ன கொடுக்கலாம்? ஆ, பிக்கு செக் பண்ணிக்கலாமா? ஸோ வேரியபிளை நானே பி கொடுக்குறேன். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? கிரேட்டர் தென் பி, இதுக்கு முன்னாடி பார்த்தது கிரேட்டர் தென், இது பி லெஸ் தென் 50. அப்படின்னா பியோடைய வேல்யூ ஸ்மாலராக இருக்கும், எந்த பக்கம் மவுத் ஓப்பனாக இருக்கோ அது வந்து வேல்யூ அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் 50-க்கு பதில் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ இங்கே பியோடைய வேல்யூ நம்ம 100 பேருக்கு வச்சுக்கலாம். 1 to 100னா 1 to 100க்குள்ளே ஏதாவது ரேண்டமாக வேல்யூ பி சூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா, இப்போ பியோடைய வேல்யூ நம்ம இங்கே என்ன கொடுக்கலாம்? 50 கொடுத்துக்கலாமா? அப்போ தான் கொஞ்சம் சவுண்டு வரதுக்கும் தெரியும், ஈஸியாகும். ஏன்னா எல்லாமே 100க்குள்ளே தான் இருக்கும் பியோடைய வேல்யூ. அப்போ எதுக்கு வருது வரலன்றது கன்ஃபியூஷன் வேண்டாம். ஸோ அதனால் நான் இங்கே 50 கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ பியோடைய வேல்யூ 50-ஐ விட கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கே என்ன பண்ணும்? கேட்டு சவுண்டு வரும். பார்க்கலாமா? இப்போ நான் ஃப்ளாகை கிளிக் பண்ணுறேன். பியோடைய வேல்யூ என்ன இருக்குது? 79. 79 வந்து 50 விட அதிகம். ஸோ அதனால் என்ன பண்ணல? கேட்டு சவுண்டு வரல. இப்போ ஃப்ளாகை கிளிக் பண்ணுற பாருங்கள், இப்போ என்ன இருக்குது? 75. அகைன் 50-ஐ விட அதிகன்றதுனால சவுண்டு வரல. இப்போ 33 வந்திருக்கு. 50-ஐ விட 33 என்னது? கம்மி தான் இல்லையா, அதனால் கேட் சவுண்டு வந்துச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஈக்குவல் பார்க்கலாமா? ஆ, இப்போ நம்ம இங்கே ஈக்குவலுக்கு வேரியபிள் முதல்ல எடுக்கலாம். ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணலாம். ஈக்குவல்னா என்ன கண்டிஷன்? ஈக்குவல்னா
ஏவோடைய வேல்யூவும் பியோடைய வேல்யூவும் சேமாக இருக்குன்னு அர்த்தம். இங்கே ஃபைவ் வந்தால் இதுக்கும் ஃபைவ், இங்கே டூ வந்தால் இதுக்கும் டூ அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதெல்லாம் ஃபிட் பண்ணுறேன். ஏவும் பியும் சேமாக வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், கேட் சவுண்டு வரைக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் ரொம்ப வேல்யூ கொடுத்தா சேமாக வர்றது ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம ஒன் டூ த்ரீ எடுக்கலாம். இங்கே ஒன் டூலேருந்து டூ எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஃப்ளாகை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், இங்கே த்ரீ வருது டூ இருக்குது, ஸோ ஈக்குவல் இல்லை. ஃப்ளாகை கிளிக் பண்ணுறேன், இப்போ பார்த்தீங்கன்னா டூ டூ ஈக்குவல் வரும்போது கேட்டு சவுண்டு வந்துச்சு. ஸோ இதுக்கு தான் ஈக்குவல் மீனிங். ஓகேங்களா?